வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இருந்திருக்கும் நான் இராசரத்தின மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமார் மீதான தாக்குதல் ஜனாதிபதி பிரதமருக்கு தெரியாதாம். இணையாக உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பு காரணம் வெளியானது. இலங்கையில் 35% ஏற்பட்டுள்ள ஆபத்து 20 மேற்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 29,000 ஏக்கர் காணியை விடுவிக்க இணக்கம் வனவள திணைக்களம் அறிவிப்பு. ஹெரோயின் பயன்படுத்திய 10 சிறுவன் கைது வடமராட்சியில் அதிர்ச்சி சம்பவம். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல விவகாரம் பாதிக்கப்பட்ட தரப்பினருடனான கலந்துரையாடல் அவசியம். வெள்ளகுத்திகள் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டுக்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான போலீசாரினதும் அரச புலனாய்வு பிரிவினரதும் தாக்குதல் தொடர்பில் எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கில் நேற்று முன்தினம் மாலை மக்கள் சந்திப்பிற்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது அரச புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் தாக்கியதுடன் போலீஸ் உடையில் இருந்த ஒருவர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோரிடம் நேற்று மாலை கேள்வி எழுப்பிய போதே அவர்கள் மூவரும் தமக்கு தெரியாது என்று பதிலளித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்கள் தற்போது பயன்படுத்தும் 29,000 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு வனவள திணைக்களம் வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் காணி பிரச்சனைகள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட பதில் செயலர் கானா கணேஸ்வரன் தலைமையில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கரைத்துறைப்பற்று, புதுக்குடியிருப்பு, ஒட்டு சுட்டான், துணுக்காய், மாந்தை கிழக்கு, வெளியோயா முதலிய மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளில் முன்னர் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்த 29,000 ஏக்கர் காணிகள் விடுவித்த தொடர்பில் மீள் வர்த்தக மாணி உருவாக்கத்திற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று முன்னர் மக்கள் பயன்பாட்டில் இருந்த 17,000 ஏக்கர் காணிகள் இன்று வரை விடுவிக்கப்படாமல் பச்சைகளும் காடுகளுமாக இருக்கின்றன. இவற்றுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் செயலர் தலைமையில் தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வன உயிரிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நந்திக்கடல், கொக்கிலாய், சுண்டிக்குளம், நாயாறு ஆகிய இடங்களிலும் மக்கள் பாவனைக்கு காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வன உயிரிகள் அமைச்சின் மேலதிக செயலர் திருமதி சமந்தீப், வன உயிரிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் மஞ்சுள, வனவள திணைக்களத்தின் நாயகம் மேலதிக மாவட்ட செயலர் எஸ் குணபாலன், மாவட்ட உதவி மாவட்ட செயலர், பிரதேச செயலர்கள், கமநல சேவை திணைக்களத்தின் உதவி ஆணையாளர், மாவட்ட வனவள திணைக்களத்தின் பணிப்பாளர், பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், காணி பகுதி உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உயிர்கொல்லி ஹெரோயின் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் 10 சிறுவன் ஒருவன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் வடமராட்சி துன்னாலையைச் சேர்ந்த சிறுவன் பாடசாலையை விட்டு இடைவிலகிய நிலையில் உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார். விசாரணையின் போது வேறு பல சிறுவர்களும் ஹெரோயினை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். உயிர்கொல்லி ஹெரோயின் ஊசி மூலம் மேற்படி சிறுவன் பயன்படுத்திய நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு விலை குறைப்பிற்கு இணையாக உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கான முறைமையொன்றை முன்வைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிற்றுணவுக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தில் அரசாங்கம் சட்டத்தினை கொண்டுவர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபை உரிய முறைமைகளை கொண்டுவர வேண்டும். தேநீர் கோப்பையின் விலை 30 என அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இலங்கையில் உள்ள சிற்றுணவகங்களில் தேநீர் கோப்பையை 30 வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 300 அதிக தொகையில் குறைக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் அறிவித்துள்ளார். விலை குறைப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இன்று விடுக்கப்பட உள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை குறைவடைந்துள்ளமை மற்றும் ரூபாவின் பெறுமதி மீளவும் வலுப்பெற்றுள்ளமை உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு சலுகையை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இறுதியாக கடந்த மாதம் 3 லிட்டோ எரிவாயு கொள்கலன் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 குறைக்கப்பட்டு 3638 விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோகிராம்
லிட்டோ சமையல் எரிவாயு கோல்களின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1462 ரூபாவிற்கு விற்பனையாகிறது. பெற்றோர்களின் முறையான கண்காணிப்பின்மையும் அக்கறையின்மையுமே 80% சிறார்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரிக்க காரணமாகும் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள சேனரத் தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் என்ற துணைப்பொருளில் சங்கானை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறைகளில் இருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். யாழ்ப்பாணத்தில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. இவ்வாறான சம்பவங்களை தனித்தனியாக மதிப்பீடு செய்த போது அவற்றில் 80% பெற்றோரின் முறையான கண்காணிப்பு இல்லாத காரணத்தாலும் சிறுவர்கள் மீதான அக்கறையின்மை காரணம் இடம்பெற்றுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் சிறார்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள சேனரத் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 20 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 35% உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளமை அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளில் இந்த தகவல் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றாநோய் பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்திய சம்பிகா விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். உணவில் சேர்க்கும் உப்பின் அளவு அதிகரித்துள்ளமையே இதற்கு பிரதான காரணமாகும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. நபரொருவர் நாளொன்றுக்கு ஒரு மேசை கரண்டி அளவான உப்பையே உணவில் சேர்க்க வேண்டும் என்பதே பரிந்துரைக்கப்பட்ட அளவாகும். எனினும் இந்த முறை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆண்கள் நாளொன்றுக்கு 15.1 கிராம் உப்பையும் பெண்கள் 13.5 கிராம் உப்பையும் உட்கொள்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. உப்பை உட்கொள்வது 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றாநோய் பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சம்பிகா விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். இதேநேரம் உளவியல் தாக்கம், சிறுநீரக நோய் தாக்கம் உள்ளிட்ட காரணங்களும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாகும். எனினும் உயர் இரத்த அழுத்தம் இவ்வாறாக மிகவும் அதிக அளவில் ஏற்படுவதற்கு உப்பு அதிக அளவில் உட்கொள்கின்றமையே காரணமாகும். எனவே பொதுமக்கள் உணவில் சேர்க்கும் உப்பின் அளவை குறைப்பதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் என சுகாதார அமைச்சின் தொற்றாநோய் பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சம்பிகா விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை திருத்தி அமைப்பதற்கு நேர்மையாக மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியும் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுடனான கலந்துரையாடல்களை உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை முழுமையாக வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பில் கடும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்த நிலையில் அது பற்றிய கரிசனைகள் மற்றும் திருத்த முன்மொழிவுகளை தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகத்தினர் உள்ளிட்ட சகல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்தார். அதற்கமைய உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தமது கரிசனைகளையும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்களையும் உள்ளடக்கி மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை பொறுத்தமட்டில் பயங்கரவாதம் என்ற பதத்துக்கு மிக விரிவான வரைவிலக்கணம் வழங்கப்பட்டுள்ளமை, குற்றச்சாட்டுகளின்றி தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கும் தடுப்பு காவல் காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்பு காணப்படல், ஜனாதிபதிக்கு மிதமிஞ்சிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளமை, அதிகரித்த இராணுவமயமாக்கல் என்பன மிகுந்த கரிசனைகளை தோற்றி நிலையில் அச்சட்ட மூலத்தை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை திருத்தி அமைப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தாமதமானதும் அவசரமானதுமான நடவடிக்கைகள் அச்சட்ட மூலம் தொடர்பில் நிலவும் முக்கிய கரிசனைகள் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பதற்கும் பிரச்சினைக்குரிய செயன்முறையின் மூலம் தயாரிக்கப்பட்ட சட்டவரிவாக அமைவதற்குமே வழிவகுக்கும். எனவே பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை திருத்தி அமைப்பதற்கு நேர்மையாக மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியும் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுடனான கலந்துரையாடல்களை உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு 2 பில்லியனுக்கும் அதிகமான நிலுவைத் தொகை செலுத்தப்பட வேண்டியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2021 இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் அழகியல் பாடவிதானங்களின் செயன்முறை பரீட்சை மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கான முழுமையான கொடுப்பனவு இதுவரையில் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக 2022 சாதாரணதர பரீட்சையின் அழகியல் பாடவிதானங்களின் செயன்முறை பரீட்சை மதிப்பீட்டு பணிகளில் ஆசிரியர் பங்கேற்பதில் தாக்கம் ஏற்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதே நேரம் 15,000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் சாதாரணதரம், உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றின் விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவாக 2 பில்லியன் ரூபாய்க்கு அதிக தொகை வழங்கப்பட வேண்டியுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் எந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் தாம் ஒருபோதும் அதில் நம்பிக்கை வைக்கப் போவதில்லை என்றும், சர்வதேச சமூகத்தின் தலையீடின்றி மேற்கொள்ளப்படும் எந்தவொரு விசாரணை பொறுமுறையையும் தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் பற்றி அலுவலகத்திற்கு இதுவரையில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை அடுத்த வருட இறுதிக்குள் முடிவுறுத்துவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில், இதுகுறித்து தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி கருத்துரைக்கையிலேயே லீலாதேவி இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகள் மீது தாம் ஒருபோதும் நம்பிக்கை வைக்கவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், தமது சங்கத்தைச் சேர்ந்த 75% காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திடம் முறைப்பாடளிக்கவில்லை என்றும், அறியாமையினாலோ மிரட்டப்பட்டோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ முறைப்பாடளித்த 25% இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டார். இது எவ்வாறாயினும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், சர்வதேசத்தின் தலையீடுன்றி இடம்பெறக்கூடிய எந்தவொரு விசாரணையிலும் தாம் பங்கெடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்த லீலாதேவி, இருப்பினும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் விளைவாக பெரும் எண்ணிக்கையான தாய்மார் வறுமையினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட அரசு தரப்புகள் அதனை பயன்படுத்திக் கொள்வதாகவும் விசனம் வெளியிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது அரசாங்கம் ஸ்தாபிப்பதற்கு உத்தேசித்துள்ள உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான செயல்முறைகள் நேர்மையானதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்றும், தென்னாப்பிரிக்காவை ஒத்த முறைமை இலங்கைக்கு பொருந்தாது என்றும் லீலாதேவி தெரிவித்தார். எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவதொன்றே தமது எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும், அதற்கு அவசியமான உதவிகளை சர்வதேச நாடுகளும் மனித உரிமைகள் அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி, தரமற்ற டின்மீனை உற்பத்தி செய்த 5 நிறுவனங்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கையை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி, தரமற்ற டின்மீன்கள் விற்பனை செய்த கடைக்காரர்கள் குழுவிற்கு எதிராக மட்டுமே ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாதிரி சோதனையின் பின்னர் இந்த டின்மீன்கள் தரமற்றவை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவு 61 ஒரு தயாரிப்பு தரநிலைகள் மற்றும் விவரக்குறிப்புகளுக்கு இணங்காதது மற்றும் பயன்படுத்த முடியாதது அல்லது நுகர்வுக்கு தகுதியற்றது என கண்டறியப்பட்டால் அந்த இருப்பு தடை செய்யப்பட வேண்டும் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுந்தவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அலுவலகம் கூறுகிறது. இதற்கிடையில் 2021 நடத்தப்பட்ட 2 சந்தை ஆய்வுகள் தொடர்பான தகவல்கள் நுகர்வோருக்கு வழங்க அதிகாரம் தவறிவிட்டது என்றும், செலவை திரவங்களில் உள்ள அல்கஹோல் சதவீதம் குறித்து அறிக்கை கூறுகிறது. அதிகார சபையின் பொது முறைப்பாடு தொலைபேசி சேவைக்கு 2021 பெறப்பட்ட 8056 முறைப்பாடுகளில் 2646 முறைப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அலுவலகம் தெரிவித்துள்ளது. 816 முறைப்பாடுகள் தொடர்பாக மட்டுமே சோதனை நடத்தப்பட்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களில் அவசர தொலைபேசி சேவை மூலம் பெறப்பட்ட முறைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னேற்றம் 15%-க்கும் 50%-க்கும் இடையில் இருப்பதாகவும் அது கூறுகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த வருடாந்த அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் அமைந்துள்ள தையிட்டி திஸ்ஸ மகா விகாரையில் நேற்றைய தினம் பொசன் வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. நிகழ்வின் தலைவர் கிங் தோட்ட நந்தராம தலைமையில் இந்த பொசன் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன. நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் இருந்தும் ஏராளமான பௌத்த மற்றும் இந்து பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் உதவி அருத்தந்தையான 55 கத்தோலிக்க மதகுரு ஒருவரும், மன்னாரை சேர்ந்த 24 இளம்பெண்ணும் மதுபான போத்தல்களுடன் தனியான வீடொன்றில் தங்கியிருந்த பொழுது பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர்.
மடக்கி பிடிக்கப்பட்ட அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை போலீஸ் பிரிவில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. தெல்லிப்பளை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் ஆசிரியை ஒருவர் தங்குவதாக கூறி வீடு ஒன்று வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அங்கு தங்கியிருந்தவர் ஆசிரியை அல்ல என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அவரது நடத்தையில் பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் நேரங்களில் கத்தோலிக்க மதகுரு ஒருவர் அந்த வீட்டுக்கு வருவதையும் அவர் வரும் சமயத்தில் பல இளம்பெண்கள் அங்கு வந்து செல்வதையும் அருகிலுள்ள மக்கள் அவதானித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மதியமும் இளம்பெண் ஒருவருடன் கத்தோலிக்க மதகுரு அங்கு வந்துள்ளார். அவர்கள் வீட்டுக்குள் சென்றதும் அந்த பகுதி பொதுமக்கள் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டுக்குள் மக்கள் சென்று பார்த்தபோது அங்கு மதுபான போத்தல்கள் காணப்பட்டன. அத்துடன் கத்தோலிக்க மதகுருவின் வெள்ளை மேலங்கியும் அங்குள்ள கதிரியொன்றில் காணப்பட்டது. மதகுருவையும் அவருடன் தங்கியிருந்த மன்னாரைச் சேர்ந்த 24 வயதான யுவதியையும் பிடித்த பொதுமக்கள் தெல்லிப்பளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீசார் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் எச்சரிக்கை செய்து விடுவித்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் இடம்பெற்ற பாரிய கலவரத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் எதிர்க்கட்சித் தலைவர் உஸ்மான் சோன்கோ வழக்கு ஒன்றில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து அவரது கட்சியினர் போராட்டம் நடத்தினர். தலைநகர் டக்கார் மற்றும் தெற்கில் உள்ள ஜிஹுஜின் சோர் நகரில் பெரும் வன்முறை மூண்டது. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. வன்முறையை ஒடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இதில் போலீசாருக்கும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆதரவாளர்களுக்கும் பல இடங்களில் மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இந்த மோதலில் 9 பேர் பலியானார்கள். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதையடுத்து சமூக ஊடக தளங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.